ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூல டைரக்டர் கே எல் கண்ணன் அவரோட டைரக்ஷன்ல வித்தார்த் நடிச்சு வெளியா இருக்க ஆற்றல் திரைப்படத்தினுடைய மூவி ரிவியூ தான் பார்க்க போறோம். ஆற்றல் இந்த படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஹீரோ அவர் ஒரு டெக்கி காய், அவருக்குன்னு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். அந்த ட்ரீம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் எங்கேயுமே வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, அப்படி வந்து ஒரு வெஹிக்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் அவரோட ட்ரீமாக இருக்கும். அதுக்காக நிறைய பேங்க்கில் லோன்லாம் வந்து அப்ரோச் பண்ணுவார், எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து எங்கேயும் லோன் கொடுக்க மாட்டாங்க, உங்களோட முயற்சியிலே வந்து நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க அப்படின்னு வந்து அவரோட ட்ரீமுக்கு வந்து அவர் ஆசைப்பட்டவங்க வந்து சொல்லிடுவாங்க. இப்போது இதுக்காக வந்து எங்கேயும் லோன் கிடைக்காது. இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம பையனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றக்காக அவருடைய கனவுக்காக இவர் வந்து வெளியே பணம் தேட ஆரம்பிப்பார், பணம் போராட்ட ஆரம்பிப்பார். அவருக்கு வந்து ஒரு சர்டன் பணம் தேவைப்படும், அதை அவங்க அப்பா வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிடுவார். இப்போ பேரலாக இந்த சைடில் வந்துட்டு ஒரு கேங், அதாவது வந்து பணத்துக்காக யார் யார்ட்டையெல்லாம் பணம் இருக்குது, எங்கே எப்போ அவங்க வந்து பணத்தை ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கொண்டுட்டு அந்த பணத்தை எடுக்கிறதா இந்த கேங்கோட வேலை. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவோட அப்பா இறந்துருவார், அவர் வச்சிருந்த பணமும் வந்து காணாமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறமே வந்து ஹீரோ அவங்க அப்பா கொலைக்கு வந்து யார் காரணம், இவரோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. சரி, இந்த படத்தினுடைய ஹீரோ விதார்த் இந்த கேரக்டரில் வந்து அர்ஜுன் அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் வந்து விதார்த் இந்த கதைக்கு வந்து கொஞ்சம் அடாப்டாக இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதும் சரி, இடையில ஒரு சில இடங்களில் வந்து விதார்த்தோட அந்த சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா இது இப்போ ஷூட் பண்ணது, கொஞ்சம் நாள் கழிச்சு ஷூட் பண்ணதாட்டிருக்கு அப்படின்ற அவரோட ஃபேஸில் வந்து நல்லா தெரிஞ்சது. ஒரு சில இடங்களில் வந்து விதார்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்றத வந்து நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி அவரால் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. எங்கேயுமே வந்து கனெக்ட் ஆகவே இல்லை, ஒரு சில எமோஷன்ஸ்லாம் வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஹீரோயின் சீதா ராவ், ஸோ அவங்களும் வந்து இன்னும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரோலையும் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் அவங்க ஹோல்ட் பண்ணி நடிச்சிருந்துருக்கலாம். அவ்வளோ பெருசாக எங்கேயுமே அந்த ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே வந்து அந்த கனெக்ட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா இவருக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்குது, இவங்க வந்து ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த பேரே வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது ஸ்க்ரீனில். அதுக்கப்புறமே வந்துட்டு சார்லி அவர் ஆஸ் யூஸ்வல் வந்து எப்படி நடிக்கணுமோ அதை சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஃபாதர் கேரக்டருக்கு வந்து சார்லியை தவிர மற்ற யாரையுமே வந்து நம்மளால் நினச்சி பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். அம்மா கேரக்டரில் நடிச்சவரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அப்புறம் இன்னொரு பையன் வந்து கூட வருவார். ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் இன்னும் கொஞ்சம் அவருக்கும் காமெடி ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. பண்ண காமெடி எல்லாமே வந்து ரொம்ப ஓல்டான காமெடியாக இருந்துச்சு, ஒரு சில இடங்கள்லாம் வந்து நமக்கு சிரிப்பி வர வச்சிருந்தது. ஸோ இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை வந்து நீங்கள் கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் திரைக்கதையாக அமைச்ச விதத்தில் வந்து இந்த படம் நமக்கு எந்த அளவுக்கும் ஒரு இடங்களில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா இது டெக்கியாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அந்த லெவல்லையும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அப்படியே டவுனாக போயிடும். சரி, இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக போகுமா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு சில இடங்கள்லேயும் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக போகுது. ஸோ அதனால் இந்த ரெண்டு பேரலாவுமே வந்து நம்மளால் அதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. எடுத்துக்கிட்ட கதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் ஓல்டு டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்டோரி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம், லேட் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனால் விதாத்தோட அந்த லுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி புதுசாக காட்டும் அப்படின்றக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரை வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த விதாத்துக்கும் இந்த படத்தில் பார்க்குற விதாத்துக்கும் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, அது ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறமே வந்து மியூசிக் டைரக்டர் அவரோட பங்கை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு அஸ்வின் ஏமன். எந்த இடத்துலையுமே வந்து நம்மளை அவர் வந்து இது பண்ண வைக்கல, இந்த மியூசிக் வந்து நல்லா அளப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கல. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில பாடல்களும் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதனால அவரோட ஒர்க்கை வந்து சிறப்பாக பண்ணிட்டாரு. சினிமாட்டோகிராஃபரும் ஒரு சில இடங்களில் அவரும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில ஏமாற்றங்கள் மட்டுமே வந்து மிஞ்சும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இது ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.